எல்லா புகழும் இறைவனுக்கே. ரமலான் நாட்களின் 30 நோன்பு நாட்களில் 30 காணொளிகள் நான் அறிந்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தின் ஆச்சரியங்களை பகிர்கிறேன் உங்களோடு. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். அழகிய கடன், அது என்ன அழகிய கடன்? கடன் அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் இஸ்லாம் நமக்கு அழகிய கடன் என்று ஒன்றை புதிதாக அறிமுகம் செய்து, எனக்கு இது கேட்டபோது என்ன கடன், என்ன அழகிய கடன் வேண்டியிருக்கு அப்படின்னு தான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த செய்திகளை கேட்கும்போது பார்க்கும்போது ஒரு கதையின் மூலமாக, ஒரு வரலாற்று நிகழ்வின் மூலமாக இது விளக்கப்படுது. என்னன்னா, அவர் ஒரு இளைஞர், அனாதை என்றும் கூட ஒரு குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் தன்னுடைய வீட்டை சுற்றி ஒரு மதில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுறார். மதில் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது பக்கத்து வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடுவுல ஒரு மரம் குறுக்கில் நிக்குது. அந்த மரம் யாருக்கு சொந்தம்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தமானது. அந்த மரத்தோடு அணைத்து இவருக்கு கட்டினாதான் மதில் சுவரை கட்ட முடியும். இல்ல அந்த மரத்தை எடுக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும். மரம் குறுக்கில் நிற்கிறது மதில் சுவர் கட்டுவதற்கு. இந்த சூழ்நிலையில அந்த இளைஞர் அந்த பக்கத்து வீட்டு நபரிடம் சென்று, ஐயா இந்த மாதிரி நான் வந்து மதில் சுவர் கட்ட போறேன், எனக்கு அந்த ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் தரீங்களா, நான் வந்து மதில் சுவரை கட்டிடுவேன் அப்படின்னு கேட்கிறார். இவர் தர முடியாது அப்படிங்கிறார். நான் இவ்வளவு பணம் தர்றேன்னு கேட்டு பாக்குறாரு, தர முடியாதுங்கிறார். எது கொடுத்தாலும் தரக்கூடாதுங்கிற முடிவுல இருக்காரான்னு தெரியல, தரவே மாட்டேன்னு சொல்றாரு. கடைசியில இந்த வழக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் நிக்குது. அப்ப முகமது நபிகள் கேக்குறாங்க, நீங்க கொடுக்கலாமே அப்படின்ட்டு. முடியாது, இவ்வளவு தொகை கொடுத்து கொடுக்கலாமே, முடியாது. நாங்களும் அவ்வளவு தூரம் சொல்றோமே, முடியாது. வேற உங்களுக்கு என்ன தேவை? தேவை எதுவும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தனையும் கேட்டுட்டு குறுக்கு மறுக்காவே பதில் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கறதை புரிந்த பிறகு சொல்கிறார், சரி நான் இப்படி சொல்றேன், இதை நீங்க உள்வாங்க முயற்சி செய்றீங்களா, சரி சொல்லுங்க அப்படின்னு எதிர்த்தரப்புல இருந்து பதில் வருது. இந்த ஒரு மரத்தை நீங்கள் இந்த இளைஞருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, இதற்கு பதிலாக உங்களுக்கு இறைவன் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை கனிகளோடு கொடுப்பான். யோசிக்காம இந்த எதிர்த்தரப்பு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, அப்படி எதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு விறுவிறுன்னு போறார். அதுக்கு மேல நபிகளுக்கும் அதை பற்றி பேசுவதற்கு விருப்பம் இல்லை, என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இளைஞரும் போயிட்டார். இதை எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து அபுதகதா அப்படிங்கிற ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு நிறைய தோட்டங்கள் உண்டு, அதுல 600 பேரிச்சை மரங்கள் கொண்ட ஒரு பெரிய தோப்பு ஒன்று உண்டு. இவர் என்ன செய்யறாரு, அந்த பக்கத்து வீட்டு நபர் இருக்காருல, அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய், இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருந்து வரேன், நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், எனக்காக இந்த ஒரு மரத்தை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? பழையபடி வரிசையா முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே வர்றார். கடைசியா அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல இவர் சொல்லல, இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு. இவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த 600 மரங்கள் கொண்ட இந்த தோப்பை உங்களுக்கு நான் கொடுக்கறேன், அதற்கு பதிலாக இந்த ஒரு மரத்தை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவருக்கு பெரிய ஆச்சரியம், உனக்கு என்ன பைத்தியம், கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா, யாராவது வந்து இந்த ஒரு மரத்துக்கு 600 பேரிச்சை மரங்கள் கொண்ட தோப்பை கொடுப்பாங்களா? அதை பற்றி உங்களுக்கு தேவையில்லை, நீங்க தரீங்களா தரமாட்டீங்களா, சரி தர்றேன் அப்படின்ற அந்த ஒரு மரத்தை வாங்கிக்கிட்டு 600 மரங்கள் கொண்ட அந்த தோப்பினை அவருக்கு கொடுத்துட்டு வேவேமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த அபுதகதா அப்படிங்கிறவங்க வராங்க. வந்து அந்த ஒரு மரம் கொடுத்துட்டா, நான் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோமே, அந்த மரத்தை நான் வாங்கிட்டேன், இப்ப நான் அந்த இளைஞருக்கு அந்த ஒரு மரத்தை நான் கொடுத்துட்டேன்னா, எனக்கு நீங்க சொன்ன மாதிரி சொர்க்கத்தில் வந்து இறைவன் ஒரு மரத்தை கொடுப்பானா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா கட்டாயம் கொடுப்பாரு அப்படின்னு நபிகள் சொல்றாங்க. இவருக்கு பெரிய மகிழ்ச்சி ஆயிருது. மகிழ்ச்சியான உடனே இந்த வாங்கின ஒரு மரத்தை அந்த இளைஞருக்கு கொடுத்துட்டு, நீ நல்லபடியா மதில் சுவர் கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல மனைவி இருக்காங்க, என்ன சொல்லணும் போயே, 600 மரங்கள் கொண்ட தோப்பினை ஒரு மரத்துக்கு ஈடாக கொடுத்து வாங்கிட்டு அந்த ஒரு மரத்தையும் அந்த இளைஞருக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு மரத்திற்கு நிகராக இறைவன் சொர்க்கத்தில் கனி கொண்ட ஒரு மரத்தை கொடுப்பார்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்றாங்க. இந்த காலமாக இருந்திருந்தால் மனைவி என்ன மாதிரியான பதிலை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கவும் முடியுது. அழகிய முன்மாதிரியாக இருக்கிற மனைவி என்ன சொல்லியிருப்பாங்கன்ற புரிந்துணர்வும் இருக்கு. ரெண்டு கேட்டகரிஸ்மே இருக்காங்க தானே. அதுல அபுதகதா அவங்களுடைய மனைவி சொன்னாங்களாம், இறைவனால் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை போன்ற அந்த பெண்மணி சொன்னாங்களாம், வெற்றிகரமான வியாபாரம். எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது கண்ணில கண்ணீர் வந்துருச்சு. வெற்றிகரமான வியாபாரம், எப்பேற்பட்ட ஒரு குடும்பம் இல்ல. நபிகளுடைய வார்த்தைக்காக, அந்த இளைஞனுடைய மன திருப்திக்காக, இறைவனுக்காக இதை செய்யணுங்கிறதுக்காக 600 மரங்களை வந்து கடனா கொடுத்தாச்சு. அப்படித்தான், ஒரு அனாதைக்காக, அவருடைய ஆத்ம திருப்திக்காக கடனா கொடுத்தாச்சு. வீட்டுல மனைவி என்ன சொல்றாங்க, கொடுத்துட்டு வந்ததுக்கு வெற்றிகரமான வியாபாரம். ஏ அப்பான், ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இந்த செய்திகளை கேட்ட போது, படித்த போது நான் உணர்ந்தேன். அப்ப இறைவனுக்கு இந்த 600 மரத்தை கொடுத்துட்டு மறுமையில் ஒரு மரத்தை பெறுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்க பெற்றதேன்னு அந்த வியாபாரிக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சின்ன 1 சென்ட் நிலத்தை 100 பங்கு போட்டு அதுல ஒரு பங்கு நீ வச்சுக்கன்னு யாருக்காக கொடுப்போமா? சும்மா வச்சுக்கப்பா அப்படின்ட்டு கொடுக்க முடியுதா? என்னுடையது அல்ல, இங்க இருக்கிறது எதுவுமே என்னுடையது அல்ல, என் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற புரிதல் இருக்குல்ல, அதுதான் அழகிய கடன் அப்படிங்கிற செய்தியோடு சேர்த்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. உஸ்மான் அவர்கள், நம்ம ஏற்கனவே ஒரு தொகுப்புல நம்ம பேசியிருக்கோம், உஸ்மான் அவர்கள் குடிமக்களினுடைய நன்னீர் தேவைக்காக தன்னுடைய சொத்தை எல்லாம் வித்து கிட்டத்தட்ட 20,000 திருகங்கள் கொடுத்து ஒரு கிணற்றை வெட்டி அந்த மக்களுக்காக அர்ப்பணிச்சாங்கல்ல, இறைவனுக்கு கொடுத்த அந்த 20,000 திருகங்கள் அழகிய கடன். எத்தனை செய்தி அப்படி நம்ம அடுக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடை எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்றாங்க. ஆயிஷா அவங்க கிட்ட கொடுக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சா, கொடுத்தாச்சு, நமக்கு என்ன மிச்சம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். இப்ப ஆயிஷா அன்னை அவர்கள் சொன்னாங்களாம், ஒரு ஒரு சதைப்பற்றுள்ள ஒரு இறைச்சி துண்டை எடுத்து வந்து கொடுத்து இதுதான் நமக்கு மிச்சமாக இருக்கு அப்படின்னு காமிச்சாங்களாம். சிரித்து கொண்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்களாம், எவ்வளவு தவறான செய்தியை சொல்றீங்க, இல்லம்மா நீங்க எதையெல்லாம் வெளியே கொடுத்தீங்களோ ஏழைகளுக்காக அதுதான் நமக்கு வரக்கூடியது, இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட அழகிய கடன், மறுமையில் அது நமக்கு திரும்ப வரும், பன்மடங்காக பெருக்கப்பட்டு திரும்ப வரும், அதுதான் நமக்கு மிச்சமானது அப்படின்னு அறிவுறுத்தினாங்களாம். எவ்வளவு அழகான அழகிய கடன் இல்ல, அழகிய கடன்களை நம்ம நிறைய கொடுப்போம் ரமலான் மாதத்துல. இவ்வளவு அவ்வளவுன்னு இல்லாம இறைவனுக்காக அழகிய கடன் கொடுக்கும் போது அதை இறைவன் பன்மடங்காகி உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் அப்படிங்கறத ரொம்ப அழகா ஹதீஸ் சொல்லுது. இறைவனுக்கு அழகிய கடனை கொடுப்பது யார், இறைவனுக்கு கடன் கொடுப்பது யார், அதற்கு பெயர் அழகிய கடன். அதை அவர் பன்மடங்காக உங்களுக்கு பெருக்கி கொடுப்பார், அதோடு அதற்கான கூலியும் உங்களுக்கு இருக்கிறது என்று செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அத்தனை அழகிய கடன், ஒரு அழகான செய்தியாக இன்றைக்கு உங்களோடு பகிர முடிந்ததுல பெரிய மகிழ்ச்சி. நாமும் நிறைய அழகிய கடன்களை கொடுப்பதற்கு நம்மை தயார்படுத்துவோம். நான் அறிந்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தின் ஆச்சரியங்களை பகிர்கிறேன் உங்களோடு. தொடர்ந்து இணைப்பில் இருப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு.